தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே படுகிறவர்களுக்கு ஆறுதலே பாவிகளின் தஞ்சமே உம்முடைய இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம் உம்முடைய திருமுக மண்டலத்தை மண்ணார்ந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் தாயே உலகில் எங்கள் ஆண்டவள் நீரல்லவோ எங்கள் அன்பானை நீரல்லவோ எங்கள் ஆதரவும் சந்தோஷமும் எங்கள் நம்பிக்கையும் நீரல்லவோ நீர் எங்களுடைய தாயார் என்பதை எங்களுக்கு காண்பியும் பிள்ளைகள் செய்த குற்றங்களை மாதா பாராட்டுவாளோ உம்மை தேடி வந்த நிர்பாக்கியருக்கு உதவியாயிரும் அழுகிற பெயர்களை அரவணையும் அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாயிரும் நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார் நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார் நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார் தஞ்சமென ஓடிவரும் அடியோர் மேலே தயவாயிரும் தாயே தயே கடலே தவித்தவருக்கு தடாகமே தனித்தவருக்கு தஞ்சமே உம்முடைய இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம் மாறு காடுகளை கடந்து ஓடி வந்தோம் துன்பம் பிடி வறுமை முதலிய கேடுகளாலே வாடி வந்தோம் எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ எங்கள் வேண்டுதல் பலனற்றதாய் போகுமோ எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தில் உருக்காது போகுமோ அப்படியாகுமோ அம்மா அருமையான அம்மா அடியோருக்கு அன்பான அம்மா இடைவிடா சகாயம் புரியும் அம்மா எங்கள் குடும்பங்களை முழுவதும் இன்று உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை ஏற்று ஆசீர்வதித்தருளும் தாயே ஆமே அனைவரும் எழுந்து நிற்போம் மிகவும் பரிசுத்த மரியே மாசில்லா கன்னிகே எங்கள் அன்னையே எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே இடைவிடா சகாயத்தாயே இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே எங்களுக்கு இந்த வரங்களை பெற்று தாரும் சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும்
நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் இன்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாய தாயே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உமது திருத்தாயாகிய மரியனையின் சொல்லிற்கிணங்கி கலிலியாவின் கானா ஊரில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கினீரே. எங்கள் தாயாகிய சகாய அன்னையின் மகிமை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக. வாழ்வோரின் பாதுகாவலும் மறைப்போரின் மீட்புமாயிருப்பவள் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாமில் என்றும் ஒழிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் ஆகிறது. ஆசிர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உண்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தியடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாயத்தா என்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். நமது இகபர தேவைகளுக்காக மன்றாடுவோமாக. ஓ இடைவிடா சகாயத்தாயே, மிகுந்த நம்பிக்கையுடன் உம்முன் முழந்தான் எழுகிறோம். எங்கள் தினசரி வாழ்க்கை சிக்கல்களில் உமது உதவியை வேண்டி மன்றாடுகிறோம். துன்ப துயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன. வாழ்வில் ஏற்ற தாழ்வுகளும் வறுமை பிடிகளும் எங்களை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பக்கமும் துன்பமே நிறைந்திருக்கின்றது. இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் தேவைகளை நிறைவேற்றும். எங்கள் துன்பங்களில் இருந்து எங்களை மீட்டருளும். ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்பு தன்மையை எங்களுக்கு அளித்தருளும். ஓ இடைவிடா சகாய தாயே, இந்த வரங்களை எல்லாம் எங்கள் வேறு பலன்களை குறித்து அல்ல, ஆனால் உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து கெஞ்சி மன்றாடுகிறோம். விண்ணப்பங்களுக்காக எழுந்து நிற்போம். எங்கள் பாப்பரசருக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் நாட்டு தலைவர்கள் சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருள வேண்டும் என்று மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதர சகோதரிகளைப் போல வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம்பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று இந்த நவநாள் பக்தர்கள் உமது திருவுளத்தின்படி தங்கள் உடல் நலத்தை நீடிக்கவும் நோயாளிகள் தங்கள் உடல் நலத்தை திரும்ப அடைய வேண்டும் என்று மரித்த நவநாள் பக்தர்களுக்கும் மற்ற விசுவாசிகளுக்கும் நித்தி இளைப்பாற்றியை தந்தருள வேண்டும் என்று இந்த நவநாளில் முக்கிய கருத்துகளுக்காகவும் இங்கு கூடியிருக்கும் அனைவருடைய தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரும் உமது உண்மையின் ஒளியை காணவும் உமது அன்பின் ஆர்வத்தை உணர வேண்டும் என்று நமது இடைவிடா சகாய தாயிடம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக எடுத்து கூறுவோம். இறைவனுக்கு நம் அன்னை சகாய தாய் வழியாக நன்றி சொல்லுவோம். நீர் எங்களுக்கு புதிய அருள் வாழ்வை அளித்ததற்காக ஆண்டவரே எங்கள் நன்றி அறிதலை ஏற்றுக்கொள்ளும். திருச்சபையின் தேவ திருவி அனுமானங்களின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் இந்த நவநாள் செய்வோர் பெற்றுக்கொண்ட ஆத்ம சரீர நன்மைகளுக்காக நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்காக நமது இடைவிடா சகாய தாய்க்கு மௌனமாக நன்றி சொல்லுவோம். அனைவரும் உணர்ந்தால் படியிடுவோம். நிற்கும்
நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும் படி அருள் புரிவீராக. உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பதாக. தந்தை மகன் தூயாவியின் பேராலே இங்கே கூடியிருப்பவர்களின் விசுவாச அறிக்கை. அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பகிர்ந்தளிப்பவள் நீரை, பாவிகளின் நம்பிக்கை நீரை, அன்புள்ள அன்னையை, உண்மை நோக்கி திரும்பும் இவனிடம் மாறும். உமது கரங்களில் ரட்சணியம் உண்டு. நாங்கள் உமது கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் உமது பிள்ளைகள். அன்பு நிறைந்த அன்னையை, எங்களை பாதுகாத்தருளும். ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயமில்லை. கிறிஸ்துநாதரிடம் இருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்று தருகிறீர். கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் நீர் நரகத்தை விட சக்தி நிறைந்தவளாய் இருக்கிறீர். உமது திருக்குமாரனும் எங்கள் சகோதரருமான கிறிஸ்துநாதர் எங்களை தீர்வையிட வரும்போது நீர் எம் அருகில் இருப்பீர் என்று எதிர்பார்க்கிறோம். சோதனை வேளையில் உமது சகாயத்தை தேட அசட்டை செய்வதால் எங்கள் ஆத்மத்தை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகிறோம். ஓர் இடைவிடா சகாயத்தாயே, எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும் கிறிஸ்துநாதரிடம் அன்பையும் இறுதி வரை நிலைத்திருக்கும் வரத்தையும் என்றும் உமது சகாயத்தை நாடும் மனதையும் உமது திருக்குமாரிடம் இருந்து பெற்றுத்தாரும். மகிமை நிறைந்த மங்கள வார்த்தை ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். எக்கால கிறிஸ்தவர்களோடும் நாமும் ஒன்றித்து நம் சகாய தாயை புகழுவோமாக. வல்லமை மிக்க அவளது பாதுகாப்பில் நம் எல்லோரையும் ஒப்படைப்போமாக. இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உமது தாயாகிய எங்கள் சகாய அன்னையை அவருடைய அற்புத சாயலை வணங்கும் எங்கள் எல்லோருக்கும் என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் தாயாக தந்திருக்கிறீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகைகளை தேடுகிற நாங்கள் உமது மீட்பின் பேறுபலன்களை என்றும் அனுபவிக்கும் பேறு பெற்றவர்களாகும்படி எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாய் கேட்டருளும். பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, இஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வேஸ்வரா, அச்சிச தமத்திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, உற்சாக நம்பிக்கை ஊட்டும் உயர்திரு நாமம் உடைத்தான இடைவிடா சகாய மாதாவே, ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த பரிசுத்த மரியாயே, நான் சோதனையில் அகப்பட்டு தத்தளிக்கும் ஆபத்தான வேளையில் நான் அதனை ஜெயம் கொள்ளும்படி எங்களுடைய முழு மனதுடன் இயேசுவை நேசிப்பதற்கு, நான் யாதொரு பாவத்தில் விழும் நிர்பாக்கியத்துக்கு உள்ளாவேனாகில் அதனின்றி தப்பி சீக்கிரம் எழுந்திருக்கும்படி, பசாசின் ஊழியத்தில் ஈடுபடும்படியான தகாத தலையில் நான் சிக்கிக் கொள்வேனாகில் அத்தலையை தகர்த்தெறியும்படி, தீவிர பக்தி உருக்கம் இல்லாமல் வெதுவெதுப்பான ஜீவியம் ஜீவிப்பேனாகில் நான் சீக்கிரம் ஞான உஷ்ணம் கொள்ளும்படி,
நான் அடிக்கடி தேவ திரவி அனுமானங்களை பெறுவதிலும் கிறிஸ்தவ பக்திக்குரிய கடமைகளை பக்தியாய் செய்வதிலும் வியாதியின் வருத்தத்தால் தளர்ந்த என் இருதயம் பலவீனமாய் இருக்கும் போது என் ஜீவியத்தில் வரும் துன்ப சோதனைகளிலும் என்னுடைய சுவாப துர்ச்செய்கிகளோடு நான் போராடும் வேளைகளிலும் நன்னறியில் கடைசி வரைக்கும் நிலை நிற்கும்படி நான் செய்யும் எல்லா முயற்சிகளிலும் என்னை பாவத்தில் வீழ்த்த பசாசுகள் செய்கிற துஷ்டதனத்தினாலும் தந்திரத்தினாலும் என் பலம் குறைந்து போகும்போது இவ்வுலகில் உள்ளதெல்லாம் என்னை கைவிட நான் கடைசி மூச்சை வாங்கி என் ஆத்துமம் என் சரீரத்தை விட்டு பிரிய போராடும் போது உம்மை நான் எப்பொழுதும் நேசித்து பூஜித்து சேவித்து பிரார்த்திக்கும்படி ஓ என் தேவதாயாரே என் கடைசி நாள் பரியந்தம் என் கடைசி மூச்சு பரியந்தம் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செம்மறி புருவியாக இயேசுவே உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செம்மறி புருவியாக இயேசுவே உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேஸ்வருடைய செம்மறி புருவியாக இயேசுவே ஜெபிப்போமாக வினை தீர்ப்பாள் பதமுனை சேர்ப்பாள் நிதம் துணை கேட்பாயே இடை விடாசகாய மாதா இணையில்லாதேவமாதா வினை தீர்ப்பாள் பதமுனை சேர்ப்பாள் நிதம் துணை கேட்பாயே ஆராத மன புண்ணையாற்றிடுவாள் அன்னை தீராத துய தன்னை தீர்த்திடுவாள் ஆராத மன புண்ணையாற்றிடுவாள் அன்னை தீராத துய தன்னை தீர்த்திடுவாள் மாறாத கொடுமை நீங்காத வறுமை தானாக என்றுமை சகாயமாதா இணையில்லாதேவமாதா வினை தீர்ப்பாள் பதமுனை சேர்ப்பாள் நிதம் துணை கேட்பாயே இடைவிடா சகாய தாயை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். அம்மா தாயே தயாபரியே எங்கள் அன்பான சகாய மாதாவே இதோ உம் பாதத்தில் பணிந்து நிற்கும் உம் அன்பு மக்களை கண்ணோக்கி பாரும். பஞ்சத்தால் வாடி வந்தோம் வசிப்பிணியால் ஓடி வந்தோம் படும் துயரம் தாங்காமல் பதறி வந்தோம் தாயே எங்களுக்கு சகாயம் புரியும் சகாயி நீயல்லவும் உள்ள முருகும் நல்லெண்ணெய் நீயல்லவும் உண்மையெல்லாம் எமக்கு உதவி புரிவார் யாருண்டு துணை செய்வார் யாருண்டு ஏந்தி அணைப்பார் யாருண்டு அம்மா தாயே ஆண்டவளே உண்மையல்லவோ உலகம் சகாயத்தின் நாயை என்று அழைக்கின்றது இரத்தத்தின் ராக்கினி என்று கூப்பிடுகின்றது இதனால் அல்லவோ உமது சன்னிதானம் கோடான கோடி பக்தர்களால் வடிகிறது லட்சக்கணக்கான பிற சமயங்களால் நிறைகிறது நாள்தோறும் ஆயிரம் ஆயிரம் புதுமைகளை பொழிந்து விளங்குகிறது இதை அறிந்தே பாவிகளாயிருக்கின்ற நாங்கள் உன்னில் நம்பிக்கை வைத்து உன் சன்னிதானத்தில் சரணடைந்து நிற்கிறோம். உன் பாதத்தை கட்டிப்பிடித்து கண்ணீரால் கழுவுகிறோம். இரு கை நீட்டி இறந்து கேட்கிறோம். விண்ணப்பம் பண்ணி விடையை எதிர்பார்க்கிறோம். இந்த உலகத்தில் உண்மையல்லாது எம்மை தயாரிப்பார் யாரும் இல்லை, அரவணைப்பார் யாரும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை,
தாகம் தீர்ப்பார் யாரும் இல்லை. இந்நேரம் எங்கள் பேரில் மனம் இறங்கி ஒருமுறையாவது உன் கருணை கண்களை எங்கள் பக்கம் திருப்பியருளும் தாயே. மதுரவாய் திறந்து மறுமொழி சொல்லியருளும், திருக்கரத்தால் வெகுமதியை தந்தருளும். இதோ சிறுபகரே எம்முடன் கூடியிருந்து உமது சகாயத்தை கேட்கும் அனைத்து மக்கள் பேரிலும் இரக்கமாயிரும். நாங்கள் கேட்கும் ஒவ்வொரு வரத்தையும் இல்லை என்று சொல்லாமல் நீந்தருளும். நாங்களும் மரபு பிள்ளைகள் என்பதை மறவாதையும், குறிப்பாக நாங்கள் மனம் திரும்ப பண்ணியருளும். கடைசியாக ஆண்டவளே, எங்கள் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட் சகோதரிகள், எங்கள் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள், நாங்கள் செய்யும் கடல் தொழிலையும் எங்களுக்குள்ள யாவற்றையும் உமக்கு பாதகாணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறோம். அதை நீர் என்றும் ஆசீர்வதித்தருளும். ஆமீன். அனைவரும் கண்களை மூடுவோம். ஒரு நிமிடம் நம்முடைய சகாய தாயினுடைய முன்னிலையிலே அந்த அன்னையை நம்முடைய உள்ளத்தில் நினைத்தவாறு நாம் ஜெபிப்போம். அம்மா சகாய தாயே, இதோ உம்முடைய சன்னிதானத்தில் பணிந்து நிற்கும் எம் அனைவரையும் பாரும் தாயே. மனபாரத்தோடும் மன அழுத்தத்தோடும் கண்களில் கண்ணீர் வடிந்து உருக உருக உமை நோக்கி நீரே அடைக்கலம் என்று உம்முடைய பாதத்தில் வந்து ஜெபிக்கக்கூடிய எம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தருவீராக. கடலை நம்பி வாழுகின்ற எம் மக்கள், கடலிலே வெகு தூரம் பல மைல் தாண்டி தொழில் செய்கின்ற பொழுது எம் அன்பு மீனவர்களை இயற்கை சீற்றத்திலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் பாதுகாத்து அவர்களுக்கு அதிகமான மீன்பாட்டை கொடுத்து மகிழ்வோடு கரை சேர்த்தரும் வீராக. எமக்கள் மத்தியில் எழக்கூடிய கவலை கண்ணீர், அன்றாடம் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் கடன் சுமைகள், உடலிலே ஏற்படக்கூடிய வியாதிகள் சவால்கள் அனைத்தையும் ஏற்கக்கூடிய மன தைரியத்தை எம் அன்பு மக்களுக்கு கொடுத்தரும் வீராக. எங்கள் அன்பான சகாய தாயே, இப்போது உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய விண்ணப்பிக்கக்கூடிய எல்லா தேவைகளையுமே நீர் கொடுப்பீர் என்று அவர்களுக்கு உணரச் செய்வீராக. உம் மகனிடமிருந்து ஒவ்வொரு நாளும் எம் மக்களுக்காக நீர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர் என்பதை எப்பொழுதும் எம் மக்கள் உணர்வீராக. எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் உம்மை எப்பொழுதும் அன்பு செய்து உம்மை என்றும் அம்மா என்று எங்கள் ஒவ்வொருடைய நாவினால் அழைக்கக்கூடிய வரத்தை தந்தரும் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் தந்தை மகன் தூயாவியின் பேராலே. ஆலயம் நிறையாலயம் அருமையான ஓவியம், ஆலயம் நிறையாலயம் அருமையான ஓவியம், இறைவன் தரிசனம்
தரிசனம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் இறைவன் உரையும் காவியம் இறைவன் உரையும் காவியம் இணைவோம் அவரின் இல்லிடம். அனைவருக்கும் மாலை வணக்கம். மாலை வணக்கம் ஃபாதர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவிலே மிகவும் பிரியமான இறை சமூகமே, சகாயனையின் பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு வரவேற்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டு விதமான தொழிலாளர்களை பற்றி தெளிவாக விளக்குகிறார். பணத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக, தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல், பணம் எவ்வளவு கிடைக்கும், எவ்வளவு நான் சம்பாதிக்கலாம் என்ற ஒரு சிந்தனையோடு மட்டும் செயல்படக்கூடிய ஒரு விதமான தொழிலாளர்களையும், நான் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலையை நான் சிறந்த முறையிலே நான் செய்வேன், அதற்கான ஊதியத்தை என் தலைவர் எனக்கு தருவார் என்று இன்னொரு விதமான தொழிலாளியையும் பற்றி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக இன்றைய நற்செய்தி வாசகத்திலே விளக்குகிறார். நாம் பல வேளைகளிலே இந்த உலகிலே வாழுகிற பொழுது ஊதியத்தை பற்றி மட்டுமே கவலைப்படக்கூடியவர்களாக, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலைகளை கடமை உணர்வோடு செய்ய மறந்து அந்த ஊதியத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் மீது, நம் தலைவன் மீது நம்பிக்கை கொண்டவராக, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும், நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு வாழ்க்கைக்கும், நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் இறைவன் தகுந்த முறையில் சன்மானத்தை தருவான் என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியை நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கக்கூடிய எடிசன் மேரி தீபா குடும்பத்திற்காக சிறப்பாக ஜெபிப்போம். இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்து வந்த எல்லா நல்ல செயல்களுக்கும் இவர்கள் நன்றி கூறுகிறார்கள். இந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி இவர்கள் எண்ணக்கூடிய காரியங்கள் நல்ல முறையிலே நிகழ்ந்தேற இவர்கள் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் டிக்சன் சகா என்னைக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். மேலும் சுனில் சகா என்னைக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். மேலும் இன்று தனது முதலாவது பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய டேரன் ஆண்டனி என்ற குழந்தைக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இந்நாள் வரை இந்த குழந்தையை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்தமைக்காகவும், வரவிருக்கக்கூடிய நாட்களிலே இந்த குழந்தையின் தேவையான அனைத்து அருள் வரங்களையும் இறைவன் பொழிய வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் மறித்து இன்று 17ஆம் நாள் நினைவு பலியாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஜோஸ்பின் என்பவருடைய ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும், மறித்து மிக்கேல் பிள்ளை, சூசையா, அந்திரேயாஸ், பெர்க்மான்ஸ், செல்வன், ஃபிலோமீ, மரிய புஷ்பம், ரோசம்மாள், திருச்செல்வம், ரஜிதா, மர்சலின், வியாகுலமேரி, லாசர், ஆண்டனி, சக்கரியாஸ், உத்திரைக்க ஸ்தலத்தில் அவதிப்படக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாக்களுடைய ஆன்மைகளை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, இடைவிடாத சகாய் தாயின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுவென்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 34, இறை வார்த்தைகள் 1-11 வரை. அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேலின் ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை. அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்து சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, தாங்களே மேய்ந்து கொள்ளும் இஸ்ரேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேடு. ஆயர்கள் மந்தையை அன்றோ மேய்க்க வேண்டும், நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்ப்பதில்லை. நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை, பிணியுற்றவற்றிற்கு குணமளிக்கவில்லை, காயமுற்றவற்றிற்கு கட்டு போடவில்லை, வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை, காணாமல் போனவற்றை தேடவில்லை. ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள். ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து திரிந்தன. அப்போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரையாயின. என் ஆடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன. பூ உலகில் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது. அதை தேடவோ கூட்டி சேர்க்கவோ எவரும் இல்லர். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என்மேல் ஆணை, என் மந்தை கொள்ளையிடப்பட்டது, எல்லா காட்டு விலங்குகளுக்கும் இரையானது. ஏனெனில் அதற்கு ஆயன் இல்லை, என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை, என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள். எனவே ஆயர்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன், என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வேன், மந்தை மேய்ப்பின் என்று அவர்களை நீக்கிவிடுவேன். எனவே தாங்களே மேய்ந்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள். அவர்கள் வாயினின்று என் மந்தையை மீட்பேன், அவை இனி அவர்களுக்கு உணவாகா.
எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணி காப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்று நாம் தியானிக்க வேண்டிய திருப்பாடல் 23, ஆண்டவரே ஆயன் என்று. இந்த பாடலை நாம் அனைவரும் தியானிப்போம். ஆண்டவர் என் ஆயன், எனக்கு குறையில்லை. 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 பசும்புல் மேய்ச்சலில் இளைப்பார செய்தார் ஆண்டவர் என் ஆயன். அருவிக்கு கூட்டி செல்கின்றார் ஆண்டவர் என் ஆயன். எந்த களைப்பை ஆற்றுகின்றார் ஆண்டவர் என் ஆயன். எனக்கு புத்துயிர் ஊட்டுகின்றார் ஆண்டவர் என் ஆயன். ஆண்டவர் என் ஆயன், எனக்கு குறையில்லை. ஆண்டவர் என் ஆயன், எனக்கு குறையில்லை. நேரிய வழியில் என்னை நடத்தி செல்கின்றார் ஆண்டவர் என் ஆயன். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் ஆண்டவர் என் ஆயன். நடக்க நேர்ந்தாலும் பயமில்லை ஆண்டவர் என் ஆயன். ஏனெனில் என்னோடு இருக்கின்றீர் ஆண்டவர் என் ஆயன். ஆண்டவர் என் ஆயன், எனக்கு குறையில்லை. ஆண்டவர் என் ஆயன், எனக்கு குறையில்லை. சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20, இறை வசனங்கள் 1-16 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார்.
அவர் நாள் ஒன்றுக்கு ஒரு தெனாரியம் கூலி என வேலையாட்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். ஏறக்குறைய காலை 9 மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார். அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். அவர்களும் சென்றார்கள். மீண்டும் ஏறக்குறைய 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார். ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார். மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பார்வையாளரிடம், வேலையாட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதல் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலியை கொடும் என்றார். எனவே 5 மணி அளவில் வந்தவர்கள் ஒரு தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்களுக்கும் ஒரு தெனாரியம் வீதம்தான் பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டபோது அந்நிலக்கிழாருக்கு எதிராக முணுமுணுத்து, கடைசியில் வந்த இவர்கள் 1 மணி நேரமே வேலை செய்தார்கள். பகல் முழுவதும் வேலை பழுவையும் கடும் வெயிலையும் தாங்கி எங்களோடு இவர்களையும் இணையாக்கிவிட்டீரே என்றார்கள். அவரோ அவர்களுக்கு ஒருவரை பார்த்து, தோழரே, நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை, நீர் என்னிடம் ஒரு தெனாரியம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா? உமக்குரியதை பெற்றுக்கொண்டு போய்விடும், உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம், எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்கக்கூடாதா? அல்லது நான் நல்லவனாயிருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார். இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இறையே இதயே சிடுவார் உனதாயனை மாற்றிடுவார். இறையே இதயே சிடுவார் உனதாயனை மாற்றிடுவார். இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே உன்னருளுக்கு சான்றாகுமே. இறைவானை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி செஞ்சிட வரமொன்று தா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவாவும் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாடத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக இடைவிடாத சகாயத்தாயை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏந்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகமெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணமாம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் அணிகள் வழிபடுகின்றன. ஓம் திருமன் எக்காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து வெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புகின்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பாசமிகுந்த ஆயர் நசரேன் சூசை எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். இன்றைய நாளிலே சகாய அன்னை செய்த நன்மைகளுக்காக இறைவனிடம் வேண்டக்கூடிய எடிசன் மேரி தீபா குடும்பம், டிக்சன், சுனில், டேரன், ஆண்டனி இவர்கள் அனைவரையுமே நிறைவோடு அன்னையினுடைய உடனிருப்பில் பாதுகாத்து வழிநடத்துவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் இவ்வழியில் நினைவுகூறி ஜெபிக்கக்கூடிய ஜோஸ்பின், மிக்கேல் பிள்ளை, சூசையா, அந்திரியாஸ், பெர்க்மான்ஸ், செல்வன், ஃப்ளோமி, மரிய புஷ்பம், ரோசம்மாள், திருச்செல்வம், ரஜிதா, மர்சலின், வியாகுலமேரி, லாசர், ஆண்டனி, சக்கரியாஸ், உத்தரிக்கிரஸ்தலத்து ஆன்மாக்கள் எனும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் அன்பு தாய் இடைவிடா சகாய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் எங்கள் பங்கின் பாதுகாவலருமான திருச்சிலுவை நாதர் வழியாக உமை புகழ்ந்தீத்து வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமாக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு கொடுத்தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் அழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அ
இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செமரியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தனம் என்னை காத்து நிறுத்திய வாழ்வளிப்பதாக. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா இனை நோக்கி வருவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், குருவிகள் பறந்திடும் நேரத்திலே இனி தேவையில்லை, குருவிகள் பறந்திடும் நேரத்திலே இனி தேவையில்லை. மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். இடைவிடாத சகாயத்தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே அன்னையை காண்பித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீரை நிரம்ப பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. கீழ்மணவையிலே வீற்றிருக்கும் சகாய தாய் மரியே, நான் தினந்தோறும் வேண்டும் வரங்களை பொழிந்திடும் தாய் நீயே. கீழ்மணவையிலே வீற்றிருக்கும் சகாய தாய் மரியே, நான் தினந்தோறும் வேண்டும் வரங்களை பொழிந்திடும் தாய் நீயே. புண்ணிய பூமியில் புதுமை தாயாய் சகாயம் புரிபவளே, புண்ணிய பூமியில் புதுமை தாயாய் சகாயம் புரிபவளே, மங்கையர் விளக்கே மங்கா ஒளியே எங்கள் தாயே அம்மா நீ சகாய தாய் மரியே, எம் மக்களின் தாய் நீயே சகாய தாய் மரியே, எம் மக்களின் தாய் நீயே சகாய தாய் மரியே, எம் மக்களின் தாய் நீயே சகாய தாய் மரியே, எம் மக்களின் தாய் நீயே. கீழ்மணவையிலே
வீற்றிருக்கும் சகாய தாய் மரியே, நான் தினந்தோறும் வேண்டும் வரங்களை பொழிந்திடும் தாய் நீயே. அம்மா என்று உம்மை அழைத்து உதவி தேடி வந்தால் எம் குறைகள் இல்லா தாயுள்ளமாய் துயரம் போக்கிடுவாய். அம்மா என்று உம்மை அழைத்து உதவி தேடி வந்தால் எம் குறைகள் இல்லா தாயுள்ளமாய் துயரம் போக்கிடுவாய். தஞ்சமென வந்தோர்க்கு தயவு காட்டும் அன்பு தாயே, அகிலம் போற்றும் தாய் மரியே, ஆண்டவரின் நன்னை நீ, உம்மை தேடி வந்தோம் எம்மை பாரும் அம்மா, உம்மை தேடி வந்தோம் எம்மை பாரும் அம்மா. சகாய தாய் மரியே எம் மக்களின் தாய் நீயே, சகாய தாய் மரியே எம் மக்களின் தாய் நீயே, சகாய தாய் மரியே எம் மக்களின் தாய் நீயே, சகாய தாய் மரியே எம் மக்களின் தாய் நீயே. கீழ்மணவையிலே வீற்றிருக்கும் சகாய தாய் மரியே, நான் தினந்தோறும் வேண்டும் வரங்களை பொழிந்திடும் தாய் நீயே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே